தமிழ் ஹிந்தி என பல்வேறு மொழி திரைப்படங்களில் நடித்த பிரபல நடிகை ஸ்ரீதேவி 54 வயதுடைய இவர் துபாயில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக சென்ற போது மாரடைப்பால் மரணமடைந்தார். இவர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சொந்த ஊராக கொண்ட இவர் தன்னுடைய 4 வயதிலேயே திரைத்துறையில் நுழைந்துவிட்டார். தமிழில் வெளியான துணைவன் என்ற படத்தில் முருக கடவுள் கதாபாத்திரத்தில் நடித்தார். தமிழில் முதன்முறையாக கே பாலச்சந்தர் இயக்கிய 3 முடிச்சு என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார். தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்கள் நடித்ததில் 6 பிலிம்பேர் விருதுகளும் 3 திரைப்படத்திற்காக தமிழக அரசின் விருது என பல விருதுகளை அள்ளி குவித்தார். சிவாஜி கணேசன், கமல், ரஜினி போன்ற பிரபல தமிழ் நடிகர்களுடனும் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் முன்னணி நடிகர்களுடனும் நடித்துள்ளார். தமிழ் திரைப்படங்களில் புகழின் உச்சிக்கே சென்ற ஸ்ரீதேவி ஹிந்தி, தெலுங்கு மொழி திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். பின் ஹிந்தி திரைப்பட தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டார். தொடர்ந்து சினிமாவில் நடித்த நடிகை ஸ்ரீதேவி இங்கிலீஷ், விங்கிலீஷ், புலி போன்ற தமிழ் படங்களில் நடித்தார். சமீபத்தில் அவர் நடித்த மாமி என்ற ஹிந்தி திரைப்படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடியது. அவருடைய இழப்பு இந்திய சினிமாவுக்கு பேரிழப்பாக அமைந்துள்ளது.